மலரட்டும் இறையருள் பெருகட்டும். நம்ம ஹங்கர் டூ ஃபிங்கர் சேனலில் இன்றைக்கி ஒரு வ்ளாக் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் காலையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். நல்ல சூடான எண்ணெயில் புசு புசுன்னு பூரி ரெடி ஆகிடுச்சு. இதோட தொட்டுக்க உருளைக்கிழங்கு மசாலாவும் செஞ்சுருக்கோம். இதோட ரெசிபிலாம் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் டைம் கிடைக்கும் பொழுது பார்த்துக்குங்க. இந்த பூரியோட நான் உருளைக்கிழங்கு மசாலா வச்சு தொட்டு சாப்பிடும் பொழுது எம்மியாக இருந்துச்சு. இதோட டிஃப்ரெண்ட்டாக நான் ஷேப்லேயும் எங்கள் பாப்பா தேய்ச்சிச்சு, அதையும் நான் சுட்டு அது கொடுத்தேன். இதோட நாங்கள் காலையில் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது மதியானம் லஞ்சுக்கு புளி ஊற வச்சு கிழங்கா மீன் வாங்கியிருந்தேன், அதுக்கு குழம்புக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மசாலாலாம் போட்டு இடையில குடிக்கிறதுக்கு லெமன் ஜூஸ். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா மீன் தலையும் பாலும் போட்டு குழம்பு வச்சாச்சு. கூடையே பரட்டி மசாலா தடவி வச்சுருக்கக்கூடிய கிழங்கா மீனெல்லாம் ஃப்ரை பண்ணி கொத்தமல்லியும் சாரி கருவேப்பிலையும் அதை மேலே போட்டாச்சு. சுவையான லஞ்சு ரெடி ஆகிடுச்சு. காலையில் சுட்ட பூரி கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அதோட சுட சுட சாதம் மண்பானையில் வடித்தது. கிழங்கா மீன் கத்திரிக்காயும் போட்ட மீன் குழம்பு சூடான ரசம். இதோட எங்கள் லஞ்ச் முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.